சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரம்பதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே எம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாயடையின் கனவிலும் நனவிலும் தொழுது நித்தம் நித்தம் பூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எங்களுடைய குருநாதருடைய மலரடிகளை பணிந்தேத்தி அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, முதல்ல உங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 முறைய நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம் கடகராசிக்கான ஜனவரி மாத ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான ஜனவரி மாதம் ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிறப்பானதாக இருக்கும், ஏற்புடையதாக இருக்கும், ஒரு சில நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, எதனால சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளாக, அதாவது எல்லா பெயர்ச்சியும் அவங்க பார்த்துட்டாங்க, குரு பெயர்ச்சி ஆயிடுத்து, சனி பெயர்ச்சி ஆயிடுத்து, ராகுகேது பெயர்ச்சி ஆயிடுத்து, திரும்பவும் ராகுகேது பெயர்ச்சி ஆயிடுத்து, இப்படி பல பெயர்ச்சிகளை பார்த்தாலுமே கூட கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் காரிய தடை என்பதுதான், ஏதோ ஒரு தடை இருக்கு சாமி. அந்த தடை எதனாலன்னு தெரியல, அது எந்த தடையினும் தெரியல. நானும் எல்லா பிராய்ச்சித்தும், எல்லா பரிகாரம், எல்லா ஹோமம், எல்லா விளக்கு, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த தடையை மட்டும் என்னால விளக்க முடியல சாமின்னு செவத்துல முட்டிக்கிற மாதிரி கடகராசி அன்பர்கள் இருந்திருப்பாங்க. அது போறாத குறைக்கு இப்ப பாத்தீங்கன்னா சாமி, கண்டசனி இது வேற ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப என்னன்னாக்கா, கண்டகசனி ஆரம்பிச்சிருக்கு, 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு. இத்தனை நாளா இருந்தது போறாதுன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா கண்டகசனி வேற, அது வேற ஒரு 3 வருஷம் இருக்கா சாமி கடகராசிக்கு. இப்படி நீண்ட குழப்பங்கள், இப்படியே உங்களை நிறைய குழப்பங்களோடு, மனக்குழப்பங்களோடு, மனசுல ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய கடகராசினியர்களே, பயம் வேண்டாம். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு என்னென்னலாம் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத என்னால உணர முடியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கடன், தொழில எந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்திருக்கோ, எதெல்லாம் அடமானத்துல இருக்கோ, எந்த விஷயம் வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கடகராசிக்கு இருக்கும், உண்டா இல்லையா? அவங்கள அவங்க பட்ட சிரமங்களை மனைவி இடத்துல கூட சொல்ல முடியாத சிரமங்கள் இருந்திருக்கும், மறைமுக விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கும். இது எப்படி நான் சாமி நான் வெளியில போய் சொல்றது, நான் யார்கிட்ட சொல்றது, நான் வேணா உங்கள்கிட்ட சொல்றேன் சாமி, வேற யாருக்கிட்டுமே இந்த சிரமங்களை என்னால் வெளியில சொல்ல முடியாது சாமி அப்படிங்கிற அளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்கள் இருந்திருக்கும். அது பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம், இமேஜ் சம்பந்தப்பட்ட இழப்புகளா, ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட இழப்புகளாக இருக்கலாம். இவர் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டார், பண்ணா அவரே இப்ப மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த அவப்பெயரோ, சமுதாயத்தில் ஒரு தலைக்குனிவு, இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ இவ்வளவு சிரமங்களை சந்தித்து வந்த கடகராசி என்பர்கள் இப்பதான் கொஞ்சம் எழுந்து தலை நிமிர்ற நேரம். இந்த நேரத்துல திரும்பவும் அவங்கள போட்டு கண்டகசனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்தனா அது சரியா இருக்குமா? அந்த கண்டகசனி நல்லது செய்யுமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக நல்லது செய்யும் கடகராசி என்பர்களே. கடந்த 3 ஆண்டுகளாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தடை, நீங்க எந்த விஷயத்தை, நீங்க படிப்புனா படிப்பு, திருமணம்னா திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வர்த்தகம், கடன் பிரச்சனை, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வெளியே வம்பு வழக்கு,
இது மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வார்த்தை சம்பந்தப்பட்ட கொடுத்த வார்த்தையை கூட காப்பாற்ற முடியல சாமி. இந்த மாதிரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒரு தடை இருந்திருக்கும், அந்த தடை விலகுமா சாமி அப்படின்னு கேட்டா, விலகக்கூடிய காலம் உங்களை நெருங்கி வருகிறது. அது இந்த மாதம் நடக்குமா சாமின்னு கேட்டா, ஜனவரி மாதம் நன்மை உண்டு கடகராசி அன்பர்கள். எந்தெந்த வகையெல்லாம் நன்மை நடக்கும், எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எதனால நன்மை நடக்கும், கண்டகசனின்னு சொல்றாங்களே கண்டகசனியை பத்தி நாங்க பயப்படணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா, பயம் தேவையில்லை கடகராசினியர்களே. கண்டகசனி உண்மை, ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது உண்மை, ஆனால் அவரோடு யார் இருக்காருங்க, குரு பகவான் இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. சனி மட்டும் உங்க வீட்டை பார்க்கலீங்க, குருவும் சேர்ந்து பார்க்கிறாரு. அப்போ இந்த இரண்டாயிரம் குரு எத்தனை வருஷம் பார்ப்பாருங்க, இந்த 2021 ஏறக்குறைய டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரலும் பார்ப்பாரு. அப்ப இந்த 2021 நாங்க கடந்து விடலாமா சாமினாக்கா, கட்டாயம் கடந்து விடலாம். 2020 எல்லாருக்கும் ஒரு அடையாளமான வருடமாக மாறிவிட்டது, உலகத்துக்கே ஒரு ஐடென்டிஃபையா போயிடுச்சு. கடகராசிக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஐடென்டிஃபை போச்சுன்னா 2020 மட்டும் அடையாளம் இல்லை கடகராசிக்கு, 1819 பேடா தான் இருந்தது. அப்போ 21st நல்லா இருக்குமா சாமின்னு கேட்டா, நிச்சயமாக குரு பகவான் தனது உச்ச வீட்டை பார்க்கிறார், உங்க வீட்டை பார்க்கிறாரு. இன்னும் எத்தனை அசுப கிரகங்கள் உங்க வீட்டை பார்த்தாலும் குரு பார்க்கிறாரு, கவலையப்படாத கிளம்புங்க கடகராசினியர்களே, தைரியமாக வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய அற்புதமான மாதமாக வருடமாக இந்த வருடத்தின் ஆரம்ப மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்ப நல்லா இருக்கும் இந்த ஜனவரி மாதம், எப்படி இருக்குன்னா நன்மை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். ஏறக்குறைய இந்த ஆண்டு முழுவதுமே கடகராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இது எனக்கு நடக்குமா சாமின்னு கேட்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எப்படிங்க பொதுவான பலன் இதுவாகும்? அப்போ ஒரு 100 கோடி பேர் கடகராசி அன்பர்கள் இருக்குன்னா 100 கோடி பேருக்கும் சமமான பலன் அமையுமா அப்படின்னு கேட்டா, பலருக்கும் ஏற்ற அவங்க ஜாதக பிரகாரம் பலன்கள் மாறும். அப்ப இந்த கடன் பிரச்சனையாகட்டும், தடைகள் ஆகட்டும், முன்னேற்றம் ஆகட்டும், கொடுத்த பணம் திரும்புறதாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன வேணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்கள். சரி, இப்ப தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும். அதே போல தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டியதா இருக்கும், ஒரு வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும், ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெண்டர் எடுக்கணும் நீங்க, அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு 4-5 எதிரிகள் இருக்கலாம். எதிரிகள் சொல்றத விட அவங்கள தடைகள்னு வச்சுக்கோங்க, நாம ஏன் எதிரின்னு நினைக்கணும், அவங்கள தடைகள்னு பேர் வச்சுப்போம். அப்ப அந்த தடைகள் இருந்திருக்கலாம், அந்த தடைகளால உங்களால இது எடுத்திருக்க முடியாது. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்க, மனம் மனமும் வந்து போடா இவனை நம்ம 4 வாட்டி அடிச்சிட்டோம், 4 வாட்டியும் அவன் எழுந்து வரான், அவன் எப்படியாவது போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணாம தள்ளி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன தடைகள் விலகும். என்ன இது காரணம், குரு பகவானுடைய பார்வை. கடகராசியர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது. இந்த டிசம்பர் மாதமே உங்களுக்கு நல்ல மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக, ஓரளவுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த இன்னும் சொல்ல போனா கடகராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது, சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த ஜனவரி மாதம். அப்ப தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் தினந்தோறும் செய்யக்கூடிய பிசினஸ் நன்றாக இருக்கும், அதுல வரக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவு செலவுல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தொழில்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏற்கனவே உங்க பார்ட்னர்கிட்டயோ அல்லது வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ சண்டை போட்டு இருந்தீங்க, ஒரு மனக்கசப்பு இருக்கு, அவர் எங்களை ஏமாத்திட்டார் சாமி, இதெல்லாம் கடகராசிக்கு கடந்த காலங்களில் நடந்ததுதான், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க.
அந்த பார்ட்னர்ஷிப்லயோ அல்லது வந்து கூட இருக்கிறவங்களே அவங்கள கவுத்திருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க. இந்த மாதிரி இழப்புகள் இருந்திருக்கும். இதிலிருந்து தப்பிச்சு தலை நிமிந்து எழுந்து வரக்கூடிய, தைரியமாக நடந்து வரக்கூடிய, மீண்டும் அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. அந்த வருடத்தின் ஆரம்ப மாதமே உங்களுக்கு அனுகிரகமாக அனுகூலமாக இருக்கிறது கடகராசி நேயர்களே. சரி, அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த தொழிலும் கூட நல்ல சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கும் கடன் பிரச்சனை, முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த முதலீடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கடகராசி அன்பர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்கள் நிறைய வேலை இழப்புகள் கடகராசியில் தான் அமைஞ்சது. இந்த கொரோனா டைம்ல அதிகமான வேலை இழப்பு எந்த ராசிக்கு வந்தது அப்படின்னு கேட்டா கடகராசிக்கு தான் வந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது இழந்த வேலையை மீண்டும் பெறுவேனா, இல்ல நான் அதே கம்பெனிக்கு திரும்ப போவேனா, எனக்கு அந்த கம்பெனி வேணா சாமி, அங்க போனா மரியாதையா இருக்காது, வேற கம்பெனிக்கு எனக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, அந்த வேற கம்பெனி போனாலும் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா, நான் ஒரு ஹையர் ரேங்க்ல இருந்த சாமி, நான் ஒரு சிஇஓ இருந்தேன், ஒரு அதை விட பெரிய ரேங்க்ல ஒரு சேர்மனா இருந்தேன், அதை விட ஒரு பெரிய லெவல்ல இருந்தேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு சம்பளம் வேண்டும், அந்த போஸ்டிங் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, அல்லது சாதாரண வேலைக்காக படிச்சுட்டு காத்திருக்கக்கூடிய, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், எந்த வேலையானாலும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. சாமி, என் பையன் வேலைக்கு போவானா, என் பொண்ணு வேலைக்கு போகுமா, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரா, வறுமை நீங்குமா, வருமானம் வருமா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு உண்டு. அதே போல அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. பொதுவாகவே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நிறைந்த கற்பனை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது வந்து ரொம்ப ஆசையோ அல்ல ஆசைன்னு சொல்றவங்க, அதனால எதிர்பார்ப்புகளை உடையவர்களாக இருப்பார்கள் கடகராசி அன்பர்கள். ஏன் எதிர்பார்ப்புனா சந்திரனுடைய வீடு, குருவும் சனியும் சேர்ந்து பொதுவாக அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு சனி தொடர்பு தேவை, ராகுபுடிய தொடர்பு தேவை, இவங்கெல்லாம் இருந்தால் தான் அரசியலில் வெற்றி பெறவே முடியும். அப்போ ராகு எங்க இருக்கிறாருங்க, ராகு தன்னுடைய ரிவேர்ஸ்ல பார்க்கும்போது என்ன பண்றாருங்க, 11ஆம் பாவமாக பார்க்கிறார். 3-11 அவருக்கு பார்வை, 3-7-11 ராகுக்கு பார்வை, அப்போ 11ஆம் பாவமாக பார்வையை வைக்கிறாருங்க. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இந்த மாதம் இந்த வருடம் உண்டு. இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு அரசியல இருக்க சாமி, நல்ல போஸ்டிங் கிடைக்குமா, நான் ஒரு 20 வருஷமா ஒரு பார்ட்டியில இருக்கேன், எனக்கு அங்க பொறுப்பு கிடைக்குமா, நான் எனக்கு சீட்டு கிடைக்குமா, நான் வந்து நிக்கலாமா, தேர்தலில் நிக்கலாமா, செலவு பண்ணலாமா, வெற்றி பெறுவனா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. இதே போல இன்னொரு விஷயத்தையும் இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லணும். நான் ஏற்கனவே அரசியல் மட்டும் இல்லை, இந்த கடகராசியை பொறுத்தவரையில் 2 பாயிண்ட், பெரிய தொழில் நிறுவனங்கள், ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000 கோடி அல்லது ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வருமானம் அந்த டர்ன்ஓவர் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாமே கூட அரசியல் ஈடுபட்டிருந்தாலும் சரிதான், பெரிய நிறுவனங்களாக இருந்து அதிகமான டர்ன்ஓவர் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், கடந்த காலங்களில் அதுவும் இந்த டிசம்பர் எண்டில் உங்களுக்கு ஏதேனும் அந்த சட்ட சிக்கல்களோ, டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, ரைடு சம்பந்தப்பட்டதோ, அல்லது ஏதேனும் அந்த வருமான வரி சம்பந்தப்பட்டதோ, வரியை மறைச்சிட்டாங்கன்ற சம்பந்த வழக்குகள் வந்து இருக்குமே ஆனால் அந்த வழக்குகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய காலமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. நான் மட்டும் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, சமய என்னுடைய குடும்பத்தையே அட்டாச் பண்ணிட்டாங்க, மனைவியை சேர்த்துருக்காங்க, பிள்ளைகளை சேர்த்துருக்குறாங்க, இதுலேருந்து நாங்கள் வெளியில் வர முடியுமா சாமி அப்படின்னு கேட்டால் நிச்சயம் முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான பிராயச்சித்தங்கள் செய்து கொள்ள வேண்டும், அதுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 2 விஷயங்கள் இருந்து அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் சரிதான், பெரிய நிறுவனங்களாக இருந்து அந்த வம்பு வழக்குகளில் மாட்டியிருந்தாலும் சரிதான், இதுக்கு உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் உங்க ஜாதக பிரகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். சரி,
அடுத்ததா குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையிலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குடும்பம் ஒற்றுமை மேலோகும். குடும்பத்துல இது நாள் வரையில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும். குடும்பத்துல மகிழ்ச்சி மேலோங்கும். அது பெற்றோர்கள் ஆனாலும் சரிதான், பிள்ளைகள் ஆனாலும் சரிதான், உறவு முறைகள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எந்த உறவு முறைகள்ல சண்டைகள் இருந்தாலும் அந்த உறவு முறைகள் மேலோங்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக சினிமா துறை. சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த ஸ்தானங்களில் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு மறைமுக பிரச்சனை இருந்திருக்கும். வெளியில் சொல்ல முடியாத ஒரு மறைமுக ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதாவது ராகுவுடைய வேலையே வெளியில் சொல்ல முடியும்னா ராகு சந்திரனுடைய வேலை. இந்த சந்திரன் ராகு சேர்ந்தாங்கன்னு சொன்னாக்கா பல விஷயங்களை வெளியிலே சொல்ல முடியாது. அப்போ அந்த மறைமுக ப்ராப்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றது நமக்கு எனக்கு தெரியுது. அப்போ இந்த கடகராசி சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொள்ளக்கூடிய மாதமாக அதுலேருந்து எப்படி வெளிவருது சாமி, அதுக்கு என்ன பிராயச்சித்தம், அதுக்கு என்ன பரிகாரம், அதை எப்படி சரி பண்ணிக்கலான்னா நிச்சயமாக அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் சரி செய்து கொள்ள வேண்டிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடகராசி அன்பர்களே, சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு. அடுத்த அடுத்த மாதங்கள் புதிய வேலை வாய்ப்புகள், புதிய பல சான்ஸோ உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுவரை நீங்க இவங்க கூப்பிட்டா நல்லா இருக்கும், இந்த கம்பெனி கூப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும், இல்ல இந்த டைரக்டர் கூப்பிட்டா நல்லா இருக்கும், இவங்க படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதை வந்து எதிர்பார்த்திருக்கலாம், அவர்களிடத்துல இருந்தே கூட ஒரு அழைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அடுத்ததாக திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லைங்க, இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல குரு பார்க்கறான்னு சொல்லிட்டு பொதுவா கல்யாணம்னு திருமணம்னு வந்துட்டா நீங்க நேரம் ஐயரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க, சாமி இவனுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு குரு பலன் இருக்கா பாருங்க, குரு பலன் வந்துருத்தா பாருங்க. அது என்ன குரு பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவருடைய பார்வை இருந்தாதான் ஒருவனுக்கு திருமணமே நடக்கும். அப்படி சொல்லக்கூடிய குரு பலன் இந்த வருடம் முழுவதும் கடகராசி என்பவர்களுக்கு நிலையாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. அப்போ திருமண யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். திருமண தடை விலகும். நின்று போன திருமணம் மீண்டும் நடக்கும், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம் இதெல்லாம் கூட மீண்டும் நடக்கிறதுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் கை கொடுக்கும் கடகராசி அன்பர்களே. அதே போல ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள், மறுமணம் செய்யக்கூடியவர்கள், டிவோர்ஸ் ஆனவங்க, அந்த மாதிரி ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் திருமணம் நடக்குமா சாமி, ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஏஜ் டிஃப்ரெண்டால அந்த மாதிரி கூட மாறி மாறி கூட திருமணம் நடக்கிறதுக்கு, மறுமணம்னு சொல்லிட்டாலே அதில் பல விஷயங்கள் மறைஞ்சி இருக்கும், அதை வெளியில் சொல்ல முடியாது. மறுமணம்னு சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு மூணு விஷயமாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஓகே, ஆனால் மறுமணம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் புதிய தம்பதிகளுக்கு உங்களுக்கு அமைகிறது. இதே போலதாங்க குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவன், அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் ஸ்தான பலம் பெறுகிறார். அஞ்சுங்கிறது திரிகோண ஸ்தானம், பத்துங்கிறது உங்களுக்கு இடங்க சதுர்சத்தம ஸ்தானமாக அமைகிறது. இப்படி பார்த்தால் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவன் ஸ்தான பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். ஆகையினாலே குழந்தை பாக்கியமான வாய்ப்பு கடகராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக அமைகிறது. அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. அதை வழிபாட்டு முறைகள், அதை ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கலாக எடுத்துக்கிறதுனாலும் அதுக்காக மெடிக்கலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், குழந்தை பாக்கியம் உண்டு. அதே போல வேலையில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு மறைமுக எதிரிகளோ இல்லை மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைகிறது. அதே போல தாங்க கல்வி. கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரையில் பசங்க சரியாக படிக்கல சாமி, முயற்சி செய்த சாமி, அந்த கல்வியில் தடை விதிர்த்து நீட் எக்ஸாம் எழுதினாங்க, 600 மார்க் 536 கூட எடுக்கலாம், 500 தான் எடுத்திருக்கான், இன்னொரு 30 மார்க் எடுத்திருந்தா சேர்த்து, இந்த மாதிரி குறைகளை சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு கல்வியில் உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்து சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, ஸோ எப்படி பார்த்தாலும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில்
இந்த ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஜெய்வாராகி மீண்டும் அடுத்த மாத ராசி பலன்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகிய சுவாமிகள் ஜெய்வாராகி ஜெய்வாராகி ஜெய் ஜெய் வாராகி திருச்சிற்றம்பலம்